மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைய தமிழ் வகுப்பில் நாம் பார்க்க போற தலைப்பு திருக்குறள்ல கேள்வி சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறள்கள், அதற்குண்டான விளக்கங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? மொத்தம் 25 அதிகாரங்கள், ஒவ்வொன்றையும் 10 பாட்டு, 250 பாடல்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுதான் ஆகணும். அந்த விதத்தில் கேள்வி சம்பந்தப்பட்ட குறள்கள் அதற்குண்டான விளக்க உரைகளை பற்றி நாம் இந்த வகுப்பில் பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ கேள்வி சம்பந்தப்பட்ட முதல் குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வத்துள் அப்படின்னு சொல்லி தொடங்குமா? இந்த குறள் வந்துட்டு பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரியும். யாரை கேட்டாலும் இந்த குறளை வந்துட்டு சொல்லிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த குறள் பெரும்பாலும் இந்த பேருந்துல நீங்க வந்துட்டு பார்த்துருப்பீங்கல்ல, கற்க கசடர அப்படிங்கிற குறள் வந்துட்டு அடிக்கடி நான் பார்த்துருக்கேன். அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிற குறள் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த செல்வத்துள் செல்வம் அப்படிங்கிற குறளும் வந்துட்டு நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். பஸ்ல வந்துட்டு பெரும்பாலும் இந்த மாதிரியான குறள் எழுதி போட்டிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதே மாதிரிதான் இப்போ கேள்வியில முதல் குறள் பாருங்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலைவரிசையில வந்துட்டே இருக்கிறாங்க, வரட்டும். குறைவான மாணவர்கள் தான் இப்போதைக்கு வந்திருக்காங்க. வகுப்பு போக போக அதிகமானவர்களுடைய எண்ணிக்கை வரும் நம்ம நம்புவோம். அதே மாதிரி இந்த குறள்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான கேள்வி வினா விடைகளும் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால இந்த வகுப்பை முழுவதுமாக முதல் நிமிடம் டு இறுதி நிமிடம் கேட்டு வச்சுக்கோங்க. சரி, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, இந்த பாட்டுடைய அர்த்தம் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக விளக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பார்த்ததுமே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இருக்கக்கூடிய செல்வத்திலேயே மிக அதிகமான முக்கியத்துவம் இருக்கக்கூடிய செல்வம் எதுனாக்க கேள்வி செல்வம். ரைட்டா? கேட்கணும், ஏன், எதுக்கு, என்ன அப்படிங்கிறத கேட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அந்த கேள்வி செல்வம் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய செல்வங்களிலேயே மிக பெரிய செல்வமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த குறளுடைய அர்த்தம் என்ன? செல்வங்களுள் சிறந்தது கேள்வி செல்வமாகும், அதுவே செல்வங்கள் அனைத்திலும் முதன்மையானது ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனா நமக்கு வந்துட்டு கேள்வி கேட்டா பிடிக்காதுல்ல? வாத்தியாரா இருந்தாலும் சரி, பெற்றோரா இருந்தாலும் சரி, நாம யாரா இருந்தாலுமே நம்மகிட்ட அதிகமா ஒருத்தவங்க கேள்வி கேட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு வெறுப்பு தட்டும். ரைட்டா? ஆனா அறிவுபூர்வமான கேள்வியை வந்துட்டு கேட்கறது தப்பு இல்லை. அப்படி அறிவுபூர்வமான கேள்விகளை கேட்பவர்களுக்கு நாம் முறையான பதில் அளிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த மாதிரியான நல்ல குணங்கள் எல்லாம் இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். சரிங்களா? சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா செவி செல்வம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குதா? செவி என்றால் என்ன? காது. ரைட்டா? அப்ப கேள்வி, கேள்வி கேட்கக்கூடிய அந்த வார்த்தை கேள்வி செல்வம் அப்படிங்கிறது தான் இந்த செவி செல்வம் அப்படிங்கிற வார்த்தை இங்க நமக்கு சொல்லுது. சரிங்களா? கேள்வி செல்வம். சரியா? அச்செல்வம்னா என்ன அர்த்தம்? அந்த கேள்வி செல்வம் இருக்கக்கூடிய மற்ற செல்வங்களுக்கெல்லாம் மிக பெரிய செல்வமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இங்க வரக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தம். அதே மாதிரி இங்க வந்துட்டு தலை அப்படின்னு போட்டிருக்கானா? தலைனாக்க நமது தலை கிடையாது, தலைனாக்க எல்லாத்தையும் விட மேன்மையானது, எல்லா செல்வத்தை விட முதன்மையான செல்வம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதா இந்த வார்த்தை. இங்க தலை அப்படிங்கிறது முதன்மை அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம இரண்டாவது குறள் செல்லலாம். இரண்டாவது குறள் பாருங்க, இந்த குறளை வாசிங்க. செவுக்குணவு, செவுக்கு உணவு, செவுக்குணவு அப்படின்னு வாசிக்க கூடாது. செவுக்கு உணவில்லாத போல்து சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படிங்கிறாங்க.
உங்களுக்கு திருக்குறள்ல ஒரு முக்கியமான தகவல் தெரியும் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஏழு சீர்களை வந்துட்டு உடையது, ரைட்டா? ஏழு சீர்களை உடையது தான் நம்மளுடைய திருக்குறள் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி மாணவர்கள் வந்துட்டு ஏதோ குறுஞ்செய்தி வந்துட்டு அனுப்பியிருக்கீங்க இல்லையா? குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கீங்க. சரி, உங்களுடைய சல்யூட்டேஷன்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. வணக்கம். செவுக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு குறள் வந்துட்டு சொல்றாங்க. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, செவிக்கு உணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல செவுக்குணவு அப்படிங்கிறாங்கல்ல, அப்படின்னாக்க இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன? செவிக்கு உணவு, நம்மளுடைய காது செவிக்கு வந்துட்டு உணவு எது? நல்ல அறிவு, கேள்விகளை கேட்டு நல்ல அறிவு பெறுதல். அந்த செவிக்கு உணவாகிய நல்லறிவு வந்துட்டு கிடைக்காதுன்னா வயிற்றுக்கும் பார்த்தீங்கன்னா சிறிய அளவு உணவு தான் வருங்கிறாங்க. நாம எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய அறிவை வந்துட்டு பெருக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தொழில் விருத்தி வருமானம் லாபம் எல்லாமே கிடைக்கும் தானே. அறிவு வந்துட்டு இல்லை அப்படின்னாக்க இந்த உலகத்துல, அதுவும் இந்த கால உலக இந்த காலகட்ட உலகத்துல வந்துட்டு வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அதனால முக்கியமா வந்துட்டு இந்த வார்த்தை யாருக்கு சேரும் என்றால், என்னை போன்ற ஆசானுக்கு சேரும். ஆசிரியர்னாக்க இந்த படங்கள் எல்லாம் திரைப்படங்கள்ல பாத்திருப்பீங்கல்ல, வாத்தியார் படத்துல ஆசானுக்கு முக்கிய அழகே என்னன்னாக்க படித்து கொண்டே இருப்பது. என்ன தேர்வு வாரியத்துல பாத்தீங்கன்னா எப்படி அவன் உள்ளக்க இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை மாத்தினாலும் கேள்வி கேட்கக்கூடிய முறைகளை மாத்தி அமைச்சாலும் அதுக்கேத்த மாதிரி மாணவர்களை தயார் செய்யணும். அதுக்கேத்த மாதிரி முதல்ல தன்னை தானே தயார் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசிரியருடைய தலையாய கடமையா இருக்கு. அப்ப அதிகமா படிக்க 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 தான் அறிவு வந்துட்டு ஊறும். அதே மாதிரி அதிகமா கேள்வி கேட்டு 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 பழகத்தான் நம்மளுடைய அறிவு செல்வமானது பெருகும். அறிவு செல்வம் வந்துட்டு பெருகல, கேள்வி ஞானம் வந்துட்டு இல்லை அப்படின்னா வயிற்றுக்கு உணவும் பார்த்தீங்கன்னா சிறிதளவு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய குறள் தான் இந்த குறள். அப்ப செவுக்குணவு அப்படிங்கிற வார்த்தை அர்த்தம் என்ன? செவிக்கு உணவு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அடுத்து வில்லாத, இதெல்லாம் வந்துட்டு அப்படியே இங்க வந்துட்டு சேருமா? உணவு இல்லாத, அப்ப ஊ கூட்டல் இ, அதான் வந்துட்டு ரெண்டும் சேர்த்து வி அப்படிங்கிற வார்த்தையா வந்துட்டு இந்த இடத்துல மாறி வருது. செவுக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். கொஞ்சம் ஒண்ணுதான். ஈயம்னா என்னது? ஈயம் என்றால் அழித்தல், கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஈயப்படும் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன? அழிக்கப்படும் அல்லது வழங்கப்படும் என்பதே இதற்குண்டான அர்த்தம். சரிங்களா? இங்க போல்து அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? போல்து அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன? பொழுது. பொழுது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கேள்வி ஞானம் குறைவாக இருந்தால் அறிவு மட்டமாகும், அறிவு மட்டமானால் உணவுக்கு வழி இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலப்பு சிரிப்பு கலந்த சொல்லோட வேணா நம்ம சொல்லி முடிக்கலாம். இதுல இப்ப முக்கியமான சில தகவல் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வயிற்றுக்கும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வயிற்றுக்கும் அப்படிங்கிற வார்த்தை எந்த இலக்கண குறிப்பை சார்ந்தது என்றால் இழிவு சிறப்புமை, இழிவு சிறப்புமை வகையை சார்ந்தது. இழிவு சிறப்புமை, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஏத்துற மாதிரி ஏத்தி இறக்குறது அப்படிம்பாங்கல்ல, நீ என்னைய பாராட்டுறியா இல்ல கால வாரியானே தெரியல அப்படிம்பாங்கல்ல, பாராட்டுற மாதிரி பேசி இழிவுபடுத்துவது, இழிவுபடுத்துற மாதிரி சொல்லி பாராட்டுவது. ஸோ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புலவர்கள்லாம் வந்துட்டு அப்படியே வார்த்தை ஜாலத்தை வச்சு தன்னுடைய காப்பியங்கள்ல வந்துட்டு விளையாட்டு காட்டியிருப்பாங்க. ஏன் ஆங்கிலத்துல கூட எடுத்தீங்கன்னா வந்துட்டு ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற ரோம நாட்டு காவியம்லாம் இருக்குது இல்லையா, அதுலயே பார்த்தீங்கன்னா இந்த குத்து வாங்குவார்ல, முதுல வந்துட்டு குத்து வாங்குற ஜூலியஸ் சீசர் புரூட்டஸை பார்த்து ஈட்டி புரூட்டி அப்படின்னு சொல்லிட்டு மரணம் அடைவார். அந்த புரூட்டஸை வந்துட்டு மக்கள் முன்னாடி தப்பானவே அவன் தான் கொண்டான் அப்படின்னு மக்கள் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டனி வந்து ஒரு
பெரு உரை மக்கள் முன்னாடி வந்துட்டு ஆற்றுவார். அப்ப பாத்தீங்கன்னா புரூட்டஸை பத்தி அவர் புகழ்ற மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள உள்குத்து வச்சு அவரை இழிவுபடுத்தி அவர் தான் அந்த கொலைக்கு உண்டான காரணம் அப்படிங்கிற தகவலை மக்கள் அறியும்படியாக மிக சிறப்பாக உரையாற்றுவார். அந்த மாதிரியான ஒரு உண்மை வகையை உண்மை என்றால் உவமை, சரியா எடுத்துக்காட்டு அப்படின்னு அர்த்தம். இழிவு சிறப்புமை வகையை சார்ந்ததுதான் இங்க இருக்கக்கூடிய வயிற்றுக்கும் அப்படிங்கிற வார்த்தை, சரியா? அடுத்து பாருங்க, செவிக்குணவு. அதை நான் சொன்னேன், அந்த செவிக்குணவு அப்படிங்கிறத வந்து எப்படி பிரிப்பீங்க? செவிக்கு கூட்டல் உணவு அப்படின்னு பிரிப்பீங்க, சரிங்களா? சரி, அடுத்து நம்ம மூன்றாவது குரல் போகலாம். மூன்றாவது குரல் என்னவென்றால், செவி உணவிற் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோ டொப்பர் நிலத்து. ஆன்றாடோ டொப்பர்னு சொல்லாத, ஆன்றாரோடு ஒப்பர் அப்படின்னு இங்க நம்ம வாசிக்கிறோம். ஒப்பர்னா ஒப்பீடு அப்படிம்பாங்கல்ல, ஒரு ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஒப்பிட்டு காட்டுவதா, அந்த மாதிரியான ஒரு ஒப்பீடு வகையை குறிக்கிற வார்த்தை தான் இந்த ஆன்றாரோடு ஒப்பர் அப்படிங்கிறாங்க, சரியா? செவி உணவிற் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோ ஓடு ஒப்பர் நிலத்து அப்படின்னு குரல் வந்துட்டு இங்க வருது. இந்த குரலுடைய அர்த்தம் விளக்கம் வந்துட்டு என்ன அப்படின்னா, செவிக்கு உணவாகிய கேள்வியினை உடையவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர் அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பாவார், சரிங்களா? அதாவது கேள்வி ஞானம் அதிகமா வந்துட்டு கேட்டு அறிவை பெறக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவர்கள் யாரோட வந்துட்டு ஒப்பிடப்படுகிறார்கள் என்றால், அவி உணவு உட்கொள்ளக்கூடிய தேவர்களோட ஒப்பிடப்படுகிறார்கள். அவி உணவுனா என்னன்னு தெரியுமா? அவி உணவுனா அந்த தேவர்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு யாகம் அல்லது வேள்விகள் செய்வாங்க இல்லையா, அந்த வேள்விகள் பொழுது அவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவுக்கு பெயர் தான் அவி உணவுன்னு பேரு, புரியுதா? அந்த அவி உணவை உண்ணக்கூடிய தேவர்களுக்கு ஒப்பாக கேள்வி ஞானமுடைய மக்கள் கருதப்படுகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்த ஒரு குரல் தான் இந்த குரல். செவி உணவிற் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இப்போ இதுல சில முக்கியமான வார்த்தைகள் அதற்குண்டான அர்த்தம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா அவி உணவு அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? எங்க இருக்குது? இந்த இருக்கு, அவி உணவு. அவி உணவு என்றால் அர்த்தம் என்ன? தேவர்களின் வேள்வியின் போது அவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவு. அப்ப தேவர்கள் வழங்கக்கூடிய உணவு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா? தேவர்களுக்கு வழங்கப்படும் உணவு, அதற்கு பெயர் தான் அவி உணவு அப்படிம்பாங்க. சரி, அடுத்து ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னாக்க, ஆன்றோர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? இந்த இருப்பாரு, ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்தின் முடிச்சிருக்காங்கல்ல, ஆன்றாரோடு. ஆன்றார் அப்படின்னாக்க அர்த்தம் என்ன? கல்வி கற்றோர் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம், சரியா? கல்வி அல்லது கேள்வி அறிவு அல்லது பண்பில் சிறந்த பெரியோர்கள், இதெல்லாம் வந்துட்டு குறிக்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல ஆன்றார் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது, சரியா? அடுத்து பாருங்க, ஒப்பர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குதா? ஒப்பர், ஆன்றாரோடு ஒப்பர்னு முடிச்சிருக்காங்க. ஒப்பர் என்னது? ஒப்பிடுதல், ஒப்பிடுதல். இங்க வந்துட்டு யார வந்துட்டு யாரோட ஒப்பிட்டு இருக்கிறாங்க? கேள்வி அறிவு ஞானம் இருக்கக்கூடிய மனிதரை அவி உணவு உண்ணக்கூடிய தேவர்களோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? சரி, இதான் இதுல இருக்கக்கூடிய சில இலக்கிய வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தம். சரி, அடுத்து பாருங்க, இதுல அவி உணவு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம பார்த்தோம்ல, அது எந்த வகையான இலக்கண குறிப்பை சார்ந்தது என்றால், இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஓகே, இது வந்துட்டு அவி உணவு அப்படிங்கிற வார்த்தை இரு பெயரொட்டு பண்பு தொகை, இரு பெயரொட்டு பண்பு தொகை வகையை சார்ந்தது. இரு பெயரொட்டு பண்பு தொகையை சார்ந்த இலக்கண குறிப்பு வகையை சார்ந்ததுதான் இந்த அவி உணவு அப்படிங்கிற வார்த்தை. என்ன இலக்கண குறிப்பு அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கங்க. இலக்கண குறிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பத்திலே தெளிவாக
நாம் இலக்கிய வகுப்பு பார்க்கிறோம் அல்லவா, மாலை 5 முதல் 6. இப்ப வந்து இலக்கியம் போயிட்டு இருக்குது. இலக்கியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இலக்கண வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும். அதில் நாம் இலக்கணம் பற்றிய முழு தகவல்களையும் அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு பார்த்துடலாம். சரி, அடுத்தது 4வது குறள் போகலாம். 4வது குறள் எப்படி வாசிப்பீங்க? கற்றிலாயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை. மீண்டும் வாசிக்கிறேன். கற்றிலாயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை அப்படின்னு ஒரு குறள் உண்டு. இந்த குறளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவன் கற்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கற்றாரிடம் சென்று கேட்டறிதல் வேண்டும். வாழ்க்கையில் தளர்ச்சியுறும் போது அந்த கேள்வி அறிவானது அவனுக்கு ஊன்றுகோல் போல துணையாக நிற்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? கல்வி வந்துட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமாக, வறுமையின் காரணமாக கல்வி கற்க முடியாமல் பல குடும்பத்துல குழந்தைகள் வந்து இருக்காங்க. சரியா? அப்ப கல்வி கற்கணுங்கிற ஆசை இருந்து, ஆனா கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, கல்வி கற்றோரோட பழகுங்க அப்படிங்கிறாங்க. கல்வி கற்ற ஆன்றோர் பெரியோரோட பழகை, அவங்களுடைய ஆற்றல் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்னைக்காவது வாழ்க்கையில ஒரு நாள் வந்துட்டு நலிவடைந்து சோர்வுற்று போயிருக்கக்கூடிய நேரத்துல அந்த கல்வி கற்றோர்ட்ட இருந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கேள்வி அறிவானது உங்களுக்கு ஊன்றுகோலாக தாங்கி நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய குறள் தான் இந்த குறள். கற்றிலனா ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒருகத்தின் ஊற்றாந்துணை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான வார்த்தை பாருங்க. ஒருகம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்குதா, இந்த அருக்கு பாருங்க. ஒருகம் ஒருகம் அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, தளர்ச்சி அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம். பாக்கி வார்த்தையெல்லாம் நமக்கு அர்த்தம் பார்க்கும் பொழுதே என்ன அப்படின்னு தெளிவா புரியுது. ஒருகம் அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் தளர்ச்சி. வாழ்க்கையில நாம என்னைக்கா வந்து தளர்ச்சி அடையும் பொழுது நாம் கல்வி கற்றோர்ட்ட இருந்து பெற்ற கேள்வி ஞானமானது நமக்கு உதவும். சரிங்களா? ஒருகம் அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் இந்த இடத்துல தளர்ச்சி. சரியா? சரி, இப்ப அடுத்து பாருங்க. இதுல ஒரு முக்கியமான வார்த்தை ஊற்று அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? ஊற்று அப்படிங்கிற வார்த்தை எந்த இலக்கண குறிப்பு வகையை சார்ந்தது என்றால், ஊன்று என்பதன் வலித்தல் விகாரம். சரியா? ஊன்று என்பதன் வலித்தல் விகாரம். ஊன்றுகோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, தடி, அந்த தாங்கி நிற்கக்கூடிய ஊன்றுகோல் வலித்தல் விகாரத்தை சார்ந்ததுதான் இந்த ஊற்று அப்படிங்கிற வார்த்தை இங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இலக்கணத்துல ஒரு முக்கியமான பகுதியை நம்ம பார்ப்போம், விரைவில் பார்ப்போம். பகுப்பத உறுப்பு இலக்கணம். ஒரு இணைப்பு வார்த்தையை தனித்தனி சொற்களாக எவ்வாறு பிரிப்பது, அவ்வாறு பிரிக்கப்பட்ட எழுத்துகள் அல்லது வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அந்த பெயர் பார்ப்போம் இல்லையா. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம் அப்படிங்கிற பகுப்பத உருக்கிலக்கணம் பத்தி நாம தெளிவாக இலக்கணம் வகுப்பில் நாம் பார்க்கலாம். இப்போது ஒரு வார்த்தை எடுத்துக்காட்டாக கேட்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கிடுவோம். கேட்க அப்படிங்கிற வார்த்தையை நாம் எவ்வாறு பகுப்பத உறுப்பிலக்கணத்தில் பிரிக்கலாம்? கேள், ரைட்டா, அதனுடைய பிராக்கெட்ல இட்டு கூட்டல் க அப்படின்னு பிரிக்கலாம். இதுதான் கேட்க அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்கக்கூடிய இலக்கண பகுப்பத உறுப்பிலக்கண முறை. இதில் கேள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, முதல் வார்த்தை, அது என்ன? கேள் அப்படிங்கிறது பகுதி. சரியா? கடைசியா பாத்தீங்கன்னா கா இருக்கா, கா வந்துட்டு முற்று, இறுதியா வந்தா முற்று. அது எந்த வகையான முற்றை சார்ந்தது? வியங்கோல் வினை முற்று விகுதி. விகுதி, பகுதி முதல்ல வரும், விகுதி கடைசியா வரும். அதுல கா இக்கு பிளஸ் ஆவா, கா அப்படிங்கிறது வியங்கோல் வினை முற்று விகுதி வகையை சார்ந்தது. சரி, இப்ப நடுவுல பாத்தீங்கன்னா இந்த அடைப்பு குறிக்குள்ள, பிராக்கெட்னா அடைப்பு குறி தமிழ்ல, சரிங்களா, இந்த
அடைப்பு குறிக்குள்ள இட் அப்படிங்கிற எழுத்து இருக்குதா, இட்டு அப்படிங்கிற எழுத்து எதை குறிக்கும், இல்லு இட்டானது விகாரம். சரியா, விகாரம் என்றால் மாற்றம், ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறி வரக்கூடிய அந்த குறிப்பை சொல்லக்கூடிய வார்த்தை தான் விகாரம். அப்ப இந்த இடத்துல இல்லு இட்டானது விகாரம். சரியா, இதுதான் கேட்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரிப்பதற்கு உண்டான முறை. சரியா, சரி, இதுல நாலாவது குரல் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து அஞ்சாவது குரல் பாருங்க, குரலை வாசிக்கிறேன் கேளுங்க. ஒழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். மீண்டும் வாசிக்கவா, இழுக்கல் உடையொளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். சரிங்களா, இப்போ இதற்குண்டான அர்த்தம் என்ன, வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவதை போல நல்லொழுக்கம் மிக்க பெரியோரின் வாய்ச்சொற்கள் வாழ்க்கைக்கு என்றும் உதவும் அப்படிங்கிறாங்க. ஒரு வழுக்கலான பாதையில வந்துட்டு நம்ம எளிதா நடத்த முடியாது, வழுக்கி விட்டுரும். ரைட்டா, அந்த வழுக்கலான நிலத்துல செல்லும் பொழுது ஒரு ஊன்றுகோலை நம்மளுடைய பிடிமானத்திற்காக வழுக்கி விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தி செல்வோம். அந்த வழுக்கல் நிலத்தில் எப்படி உங்களுக்கு ஊன்றுகோல் நடக்க உதவுகிறதோ அதே போல கல்வி அறிந்தோர் கற்றோரிடம் இருந்து நாம் பெற்ற கேள்வி ஞானமானது நமக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உதவி புரியும் அப்படிங்கிற விளக்க உரையை கொடுத்த திருக்குறள் தான் இந்த குறள். இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அப்படிங்கிறாங்க. சரியா, இதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகள், அதற்குண்டான அர்த்தம் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஊற்றுக்கோள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, ஊன்றுகோல். இன்னும் இறான விகாரம் அப்படிம்பாங்கல்ல, ஊற்றுக்கோள் அப்படிங்கிறது ஊன்றுகோல் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இலக்கண சொல். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா அற்றே அப்படிங்கிறாங்கல்ல, ஊற்றுகோள் அற்றே. அற்றே அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா போல அப்படிங்கறதுதான் அர்த்தம். ரைட்டா, சோ எப்படி வந்துட்டு அங்க நமக்கு வந்துட்டு வழுக்கலான நிலத்துல நடக்கிறதுக்கு ஊன்றுகோல் பயன்படுதோ அதே மாதிரி வாழ்க்கையில நமக்கு என்னைக்குமே கல்வி கற்றோருடைய கேள்வி ஞானம் நாம் அடைவதானது நமக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல். அப்ப அற்றே என்பது போல அல்லது போன்ற அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சொல். சரிங்களா, சரி, இப்போ இதுல முக்கியமான சில இலக்கண குறிப்பு வந்து தெரிஞ்சுக்கங்க. இழுக்கல் ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, முதல் அடியில முதல் வார்த்தை பாத்தீங்கன்னாக்க இழுக்கல், இரண்டாவது அடியில முதல் வார்த்தை பாத்தீங்கன்னா ஒழுக்க. இந்த இழுக்கல் மற்றும் ஒழுக்க அப்படிங்கிற வார்த்தை தொழிற்பெயர்களை சார்ந்தது. இழுக்கல் ஒழுக்க இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தொழிற்பெயர்களை சார்ந்ததாகும். தொழிற்பெயர் இலக்கண குறிப்பு வகையை சார்ந்தது ஆகும். அதே மாதிரி ஊற்றுக்கோள் இருக்கா, ஊற்றுக்கோள்னாக்க அர்த்தம் என்ன, ஊன்றுகோள். அப்ப இது பாத்தீங்கன்னா வலித்தல் விகாரம் அப்படிம்பாங்க. ஊற்றுக்கோள் என்பது ஊன்றுகோளுடைய வலித்தல் விகாரம், அதன் வழியை தழுவி வரக்கூடிய விகார சொல். ஊன்றுகோள் வலித்தல் விகாரம் என்கிற இலக்கண குறிப்பை சார்ந்ததுதான் ஊற்றுக்கோள் அப்படிங்கிற இங்க இலக்கிய வார்த்தை. சரிங்களா, சரி, இது இந்த குறள் மொத்தத்திற்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எந்த அணி வகையை சார்ந்தது என்றால் உவமை அணி வகையை சார்ந்தது. ஏன் வந்துட்டு உவமை அணிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த போல அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இரண்டு பொருட்களையோ இரண்டு நிகழ்வுகளையோ ஒப்பிட்டு காட்டினால் அதற்கு பெயர் உவமை அணி என்பது நமக்கு தெரியும். சரியா, இங்க போல அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது, அதை வச்சுதான் நம்ம ரெண்டு விஷயங்களை ஒப்பிட்டு காட்டியிருக்கோம். அப்ப போல அப்படிங்கிற எழுத்து வந்து ஒப்பிட்டு காட்டியதால் இந்த குறள் பாத்தீங்கன்னா உவமை அணி வகையை சார்ந்தது. சரிங்களா, சரி, இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம முக்கியமான ஐந்து குறள்கள் பத்தி நாம பார்த்தோம். இப்ப அடுத்த ஐந்து குறள்கள் நாம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில கேள்வி, போன வகுப்பு 5-6 நிறைய நடத்தினதுனால என்னால கேள்வி வினாவிடைக்கு உண்டான நேரத்தை ஒதுக்க முடியல. இப்ப இந்த 6-7 மணி நேர வகுப்புல கேள்விக்கு சில நேரம் வந்துட்டு ஒதுக்கலாம். சரிங்களா, கேள்விக்குண்டான நேரம். சரி, இப்போ ஒரு குறள் நான் சொல்றேன்,
இந்த குரல்ல நான் கேட்கக்கூடிய வினாவுக்குண்டான விடைய நீங்க வழங்க வேண்டும். என்ன குரல் அப்படின்னாக்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. குரல் ரொம்ப பிரபலமான, நமக்கு பரிச்சயமான குரல் தான். இந்த குரல் பத்தி உங்களுக்கு தமிழ் ஆசிரியை தொகுப்புரை கொடுத்திருப்பாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, சரிங்களா? இதுல நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, என்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் சொல்லுங்க. என்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் சொல்லுங்க. உங்களுடைய முதல் கேள்வி, என்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் கேட்டிருக்கேன், சொல்லாமா? என்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். லைவ் சாட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பசங்க குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க. மாலை வணக்கம் சார்னு சுஸ்மிதா அனுப்பியிருக்காங்க. குட் ஈவினிங் சார்னு ரயான்ஸ்யானா அனுப்பியிருக்கிறாரு. தீப்பொறி ஃப்ளேம் வலிமை போட்டு அஜித் ரசிகரா இருப்பாரு போல, தலை ஃபேனோ வலிமை போட்டு குட் ஈவினிங் சார் அனுப்பியிருக்காரு. அஜித் குமார் மேடம் எங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாரு. அவர் சிம்பல் வேற போட்டிருக்காரு, அந்த ஸ்மைலிக்கு உண்டான அர்த்தம் வந்துட்டு என்னன்னு புரியல. ஸ்மைலியை போட்டு கொடுத்துருக்கிறாரு. ரயான் சான் டூ லைனில் குட் ஈவினிங் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ரயான் சான் உண்மைதான் சார், எனக்கு என்ன டவுட் வந்தாலுமே என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. கேள்வி ஞானம் ஃப்ரெண்டுக்கு அதிகமாக இருக்குதோ, அவர்கிட்ட இருந்து கேள்வி கேட்டு இவர் அறிவு பெறுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. சரி, உங்களுடைய குறுஞ்செய்திகள் எல்லாத்தையும் நான் வாசிச்சிட்டேன். இப்போ நீங்க என்னுடைய கேள்விக்குண்டான பதிலை வழங்கலாமா? நான் கேட்ட கேள்வி என்னன்னு உங்களுக்கு புரிந்ததா? என்பு அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்கேன், பதில் அளிங்க. என்பு அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன? என்பு அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன? ஜோதி மனோவா, ஜோதி மனோ உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. என்பு அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு உடம்பு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குமா? மற்ற மாணவர்கள் இருக்கீங்க, அவங்களும் பதில் அளிக்கலாமே. மற்ற மாணவர்கள் ஜோதி மனோ உடம்புன்னு அனுப்பியிருக்காங்க. வேற மாணவர்கள் என்பு அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு அனுப்பலாமா? உங்களுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் வேகமாக வந்துட்டு உங்களுடைய பதிலை வந்துட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த கேள்வி, டிஎன்பிஎஸ்சி தேர்வு வாரிய கேள்வி 22 கேள்விகள் வந்துட்டு இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு விடை அளிச்சிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு நான் அடுத்த கேள்விக்கு போகலாம். சரி, ஜோதி மனோ பார்த்தீங்கன்னாக்க உடம்பு, விவிஎஸ் பார்த்தீங்கன்னாக்க உடம்பு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ரெண்டு பேருமே அனுப்பிய பதில் பார்த்தீங்கன்னாக்க வந்துட்டு உடம்பு அப்படிங்கிற பொருளை வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. முக்கியமான வார்த்தை பார்த்தீங்கன்னா என்பு அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் எலும்பு அப்படிங்கிறதான் சரியான பதில். நான் சொன்னேன் இல்லையா, குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பொருளுரை, அந்த குரலுக்கு உண்டான பொருள் பார்த்தீங்கன்னா, அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று நினைப்பார், அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி எலும்பு வரை அனைத்தையும் பிறருக்கென எண்ணிடுவார் அப்படிங்கிறாங்க. சரியா, உடல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உடம்பு என நீங்க சொன்னாலும் சரிதான். ஒருவேளை 4 தேர்வு விடைகள்ல எலும்பு அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு கொடுத்துருந்தானா, உடலை டிக் பண்ணாதீங்க, எலும்பு அப்படிங்கிற வார்த்தையை எடுங்க. இந்த வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் குறிப்பா இந்த குரலை நான் உங்களுக்கு முதல் கேள்வியாக கேட்டேன், சரிங்களா? உடல் என்பது சரியான பதில், நான் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா எலும்பு அப்படிங்கிற தேர்வு விடை கொடுத்திருந்தா அதை நீங்க பதிலாக எடுத்துக்கொள்ளலாம், சரியா? சரி, இப்போ
ரெண்டாவது ரெண்டாவது குரல், இந்த குரலை கேட்டு எனக்கு வந்துட்டு பதிலை சொல்லுங்க. என்ன குரல் என்றால், சரி, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். சரியா, குரல் தெரிஞ்சுச்சா? வாய்மை என்பது, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். இதான் வந்துட்டு குரல். இந்த குரல்ல நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இது இந்த குரலானது வாய்மை அதிகாரத்தில் எத்தனாவது குரலாக இடம்பெறுகிறது? இதான் என்னுடைய கேள்வி. புரிஞ்சா? இந்த குரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வார்த்தையை விட்டு இதை நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லை எவ்வாறு பகுப்பத உறுப்பிலக்கணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, இலக்கண குறிப்போ அல்லது அணிவகையோ வந்துட்டு கேட்பாங்க. இல்லைனாக்க இப்படி டிஎன்பிஎஸ்சி 2014 கேட்கப்பட்ட கேள்வி தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கேள்வி. வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் அப்படின்னு கொடுத்து, இந்த குரல் வாய்மை அதிகாரத்தில் டேஷ் குரலாக இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை அளிக்கலாமா? அவங்க கொடுத்துருக்கிற பதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 7, 8 1, 2, 7, 8 அப்படிங்கிறதா உங்களுடைய தேர்வு விடைகள். நான் சொன்னதுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதானே? வாய்மை எனப்படுவது போற்றப்படும் பண்பு, எதுவெனில் அது மற்றவருக்கு எந்த வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதல். சரியா? மற்றவங்களுடைய மனசு வந்து புண்படுத்துற மாதிரியோ, மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தீங்கு தரக்கூடிய மாதிரியோ சொற்களை பயன்படுத்தாம இருந்தா அதுதான் வாய்மையான மனிதனை குறிக்கக்கூடியதாகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொடுக்கக்கூடியது தான் இது. இப்ப ரயான் சியான் பார்த்தீங்கன்னா 2 அனுப்பியிருக்கிறாரு, நிதிஷ்குமார் 7 அனுப்பியிருக்கிறாரு, விவிஎஸ் பார்த்தீங்கன்னா 7 அனுப்பியிருக்கிறாரு. சரியா? இந்த விதமான கேள்வி நம்ம பெரும்பாலும் படிக்க மாட்டோம், ஆனா படிச்சுக்கோங்க. அதிகாரத்துல 10 குரல்கள் இருக்குன்னா அந்த குரல் எத்தனாவது அதிகாரத்துல இருக்கும், எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வாரியத்துல. சரியா? இது எத்தனாவது குரல் அப்படின்னா வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குரல். சரியா? 7, 7, 2 சொல்லிட்டு விடை அனுப்பியிருக்கீங்க, அது தவறுமா? தெரிஞ்சுக்கங்க, முதல் குரல் தான் அந்த நான் சொன்ன குரல். சரிங்களா? வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல், இது வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குரலாக இடம்பெற்றுள்ள குரல். சரியா? அது எல்லாத்தையும் நான் சொல்றேன், சும்மா கேட்டுக்கங்க. பொய்மையும் அப்படின்னு தொடங்குறது 2வது குரல், தன் நெஞ்சு என தொடங்குவது 3வது குரல், உள்ளத்தால் என தொடங்குவது 4வது குரல், மனத்தோடு என தொடங்குவது 5வது குரல், பொய்யாமை என தொடங்குவது 6வது குரல், பொய்யாமை பொய்யாமை என இருமுறை தொடர் சொல்லாக தொடங்குவது 7வது குரல். நீங்க சொன்னீங்கல்ல 7 சொல்லிட்டு அனுப்பியிருக்கீங்களா பெரும்பாலோர், பொய்யாமை பொய்யாமை அப்படின்னு ரெண்டு வார்த்தையில அடுக்கு தொடர் அப்படிம்பீங்கல்ல, அடுத்தடுத்து ஒரே மாதிரியான வார்த்தைகளை கொண்டு துவங்கிய குரல் தான் 7வது குரல். அதை வாசிக்கவா? நீங்க 7 அனுப்பியதுனால அது என்ன குரல்னு வாசிக்கிறேன். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. என்னன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? பொய் சொல்லாமை எனும் அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியது இல்லை. பொய் சொல்லாம இருந்தாலே போதும், அதுவே உன் வாழ்க்கையில நீ சேர்க்கிற பெரிய புண்ணியம்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்ததுதான் அந்த வாய்மையில் இருக்கக்கூடிய 7வது குரல். 8வது குரல் புற தூய்மையில தொடங்கும், 9வது குரல் எல்லா விளக்கும் அப்படிங்கிறதுல தொடங்கும், 10வது குரல் யாம் மெய்யா அப்படிங்கிற வார்த்தையில துவங்கும். சரிங்களா? இதுதான் வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குரல்களுடைய 10 குரல்களுடைய விளக்கம். தட்சிணாமூர்த்தி குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாரு, மாலை வணக்கம் தம்பி. தட்சிணாமூர்த்தி, ஏற்கனவே நீங்க 5 முதல் 6 இலக்கியம் வகுப்புல வந்துட்டு இருந்தீங்க, பல தகவல் பரிமாற்றமும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இலக்கியம் 8 தொகை நூல்கள் சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாம் பரிமாறினாங்க. அதே மாணவர் இப்ப இந்த வகுப்புலையும் வந்திருக்கிறது, மகிழ்ச்சியாகத்தான் உள்ளது. சரியா? சரி, இப்ப
கேட் மேம் வந்துட்டு எங்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேம் வந்துட்டு இன்னைக்கு லீவுமா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்களுடைய வகுப்பை நான் எடுக்கிறேன், பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், எடுக்கலாம்ல தொடர்ந்து. சரி, இப்போ அடுத்து ஒரு கேள்வி பார்த்துட்டு அடுத்த குரல் நம்ம போகலாம். அடுத்து இந்த குரல் வந்துட்டு கேளுங்க, நான் சொல்லக்கூடிய குரலை வந்துட்டு கேளுங்க. சரி, உடலை டிஎன்பிஎஸ்சி தேர்வு வாரியத்தில் 2016 கேட்கப்பட்ட கேள்விமா இது. உடலை நீர் தூய்மை செய்யும், உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது எது? சரியா, உடலை நீர் தூய்மை செய்யும், உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது எது? இன்னாச்சொல், வாய்மை, பழிச்சொல், புறங்கூறாமை அப்படின்னு நாலு தேர்வு பதில அவங்க கொடுத்துருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதில் ஒரு பதிலை செலக்ட் பண்ணலாமா, தேர்வு செய்யலாமா? உடலை நீர் தூய்மை செய்யும், உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது எது? இன்னாச்சொல், வாய்மை, பழிச்சொல், புறங்கூறாமை. உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? உங்களுடைய பதில் அனுப்புங்க பார்ப்போம். ஓகே, ஜோதி மனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு பொம்மையை போட்டு எடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாரு. நன்றி தம்பி. நிதிஷ்குமார் வந்துட்டு நாலு புறங்கூறாமை அப்படிங்கிற பதில வந்துட்டு தேர்வு செஞ்சிருக்கிறாரு. ரயான் சயான் பார்த்தீங்கன்னா வாய்மை அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாரு. ஜோதி மனோ பார்த்தீங்கன்னா வாய்மை அப்படிங்கிற பதில தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ சரியான பதில் பார்த்தீங்கன்னா வாய்மை எனப்படுவதுதான் மிக சரியான பதில். வாய்மை என்பது தான் நம்மளுடைய உடலுடைய மன தூய்மையை வந்துட்டு காட்டும் அப்படிங்கிறாங்க. சரியா? சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி. இந்த கேள்வி, இந்த குரலை நல்லா கேளுங்க. என்ன கேள்வி அப்படிங்கிறத நான் சொல்றேன். உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். சரியா, மீண்டும் நான் வாசிக்கிறேன். உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். சரியா, இந்த குரல்ல தலைகூடி என்கிற வார்த்தை எதை குறிக்கும் என்பதுதான் கேள்வி. டிஎன்பிஎஸ்சி 2018 தேர்வுல கேட்ட கேள்வி. உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில், இதில் தலைகூடி என்கிற வார்த்தை எதை குறிக்கும் என்பதுதான் நமது கேள்வி. பதில் அளிக்கலாமா? தலைகூடி என்றால் என்ன? தலைகூடி, உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். பதில் அளிக்கலாமா? உங்களுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். தலைகூடி அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன? தட்சிணாமூர்த்தி ஆப்ஷன் சார்னு கேட்கிறாரு. சரி, ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்க, ஒன்று கூடி, ஒன்று கூடி. அடுத்து பி, தலைமையின் கீழ் செயல்படுதல். ஏ வந்துட்டு ஒன்று கூடி, ரெண்டாவது தலைமையின் கீழ் செயல்படுதல், மூன்றாவது தனித்து செயல்படுதல், நாலாவது தன்னிச்சையாக செயல்படுதல் அப்படின்னு நாலு தமிழ் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. நான் முதல் தேர்வு விடை சொல்லும் பொழுதே மாணவர்கள் விடை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜோதி மனோ ஒன்று கூடின்னு அனுப்பியிருக்காரு. ரயான் சாம் ஒன்று, அதாவது ஒன்று கூடி அப்படிங்கிற தேர்வு விடையை எடுத்திருக்கிறாரு. நிதிஷ்குமாரும் அதே தான். தட்சிணாமூர்த்தி, பாரி, கவினன் எல்லா மாணவர்களுமே விடை அளிச்சாச்சு. அனைத்து மாணவர்களும் அனுப்பிய விடை மிகச் சரியான விடைதான். ஒன்று கூடி அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதாவது அந்த குரலுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா? அதாவது நல்ல அறிவுல சிறந்த புலவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து பழகும் பொழுது நமக்கு அறிவு ஞானம் வந்துட்டு பெருகும். சரியா, அவங்க கிட்ட இருக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா நமக்கு வந்துட்டு நம்ம உணர்வோம். அவங்கள விட்டு பிரிந்து வர்ற நேரத்துல மீண்டும் எப்போது அவர்களை நாம் பார்ப்போம் என ஒரு ஆவலோட ஒரு வருத்தத்தோட நம்ம பிரிவோம். சரியா, சோ அந்த மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய குரல் தான் இது. கல்வி அப்படிங்கிற அதிகாரத்துல வரக்கூடிய ஒரு குரல் அப்படிங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப தலைகூடி அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் ஒன்று சேர்ந்து அல்லது ஒன்று கூடி என்பதுதான் அதற்குண்டான அர்த்தம்மா. சரிங்களா? ஒன்று கூடி அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதே வருஷத்துல வந்த இன்னொரு கேள்விதான் என்ன அப்படின்னா,
நிறைநீர நீரறிவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. மீண்டும் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. சரியா? இந்த குறளில் நீரவர் என்பது அர்த்தம் என்ன? நீரவர் என்பதன் அர்த்தம் என்ன? ஓகே, அறிவில்லார், நட்பு, பகை, அறிவுடையோர். இதான் அதற்குண்டான நான்கு தேர்வு விடைகள். அனுப்பலாமா? அறிவில்லார், நட்பு, பகை, அறிவுடையவர். இந்த நாளை எது சரியான தேர்வு பதிலாக இருக்கும் நினைக்கிறீங்க? தேர்வு செஞ்சு அனுப்புங்க. பதில் அனுப்புறீங்களா? உங்களுடைய பதில், தட்சிணாமூர்த்தி விடை டிய செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. பாரி கவினன் அறிவுடையோர் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாரு. இந்த குரல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நட்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து கேட்கப்பட்ட குரல் தான் இது. அதாவது அறிவுடையோருடைய நட்பானது வளர்ப்பிறை போல வளர்ந்து கொண்டே இருக்கும், அறிவில்லாருடைய நட்பானது தேய்ப்பிறை போல தேய்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்த ஒரு திருக்குறள் தான் இந்த குறள். சரிங்களா? இதுல நான் சொன்ன அந்த நீரவர் அப்படிங்கிற வார்த்தை அறிவுடையோருடைய அறிவுடையவர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சொல்லு. சரிங்களா? சரி, அடுத்தது இந்த ஒரு கேள்வியை வந்துட்டு நல்லா பாருங்க. மணி 8:30 ஆச்சு. கேள்வி கணைகள் மீண்டும் சற்று நேரத்திற்கு பிறகோ அல்லது நாளைய வகுப்பிலோ நாம் பார்க்கலாம். நாம் பார்க்க வேண்டிய சில குறள்கள் பார்த்து முடித்து விடுவோம். 6வது குறளாகுது. இந்த குறள் பார்த்தீங்கன்னா 416வது குறளா நம்மளுடைய திருக்குறளை இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன குறள்? எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். மீண்டும் வாசிக்கிறேன். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். சரியா? இந்த குறளுக்குண்டான அர்த்தம் என்ன? எவரும் அறிஞரின் நல்லுரைகளை கேட்டல் வேண்டும். அந்நல்லுரை எவ்வளவு சிறிதாகினும் அதனை கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமையை அது தேடித்தரும் அப்படிங்கிறாங்க. அதாவது கல்வி கற்றோர், அறிவில் சிறந்தோர், அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமே நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயம்தான். அவங்க வாயிலிருந்து வந்த சொல், அவங்க வாயிலிருந்து வந்த அறிவுரை சிறியதாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய வாழ்வில் என்றோ ஒரு காலகட்டத்தில் அது பெரிதளவு பயன்படும் அப்படிங்கிற அந்த அறிவுடையவருடைய சொல்லுடைய முக்கிய தன்மையை எடுத்துரைத்த குறள் தான் இந்த குறள். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள் எனைத்தானும் அப்படின்னு போட்டிருக்காங்களா. எனைத்தானும் அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன? எனைத்தானும் அப்படின்னாக்க எந்த அளவுக்கு சிறுசா இருந்தாலும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். எனைத்தானும் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் எந்த அளவு சிறிதாயினும், எந்த அளவு சிறிதாயினும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. அடுத்து அனைத்தானும் அப்படின்னாக்க அர்த்தம் என்ன? அனைத்தானும் என்றால் அந்த அளவிற்கு, எந்த அளவு கொண்டு சிறுசா இருக்குதோ அந்த அளவிற்கு அது பல மடங்கு நன்மை நமக்கு கொடுக்கும் கேக்குறாங்க. அனைத்தானும் என்றால் அந்த அளவிற்கு என்பது அதனுடைய அர்த்தம். சரிங்களா? அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா ஆன்ற அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஆன்ற அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் நிறைந்த. சரியா? பல மடங்கு பாத்தீங்கன்னாக்க நிறைந்த நன்மையை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. மற்ற வார்த்தைக்குண்டான அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த 3 வார்த்தைக்குண்டான அர்த்தம் உங்களுடைய புத்தகத்தில் கொடுத்திருக்காங்க. அதான் நான் சொல்லியிருக்கேன். எனைத்தானும் என்றால் அந்த அளவிற்கு, அனைத்தானும் என்றால் சிறிதாயினும், ஆன்ற என்றால் நிறைந்த அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமாகும். சரிங்களா? இந்த குறிப்பிட்ட குறள்ல இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா பெயரச்சம். இந்த ஆன்ற பெருமை இருக்கு இல்லையா, ஆன்ற பெருமை அப்படிங்கிற வார்த்தை பெயரச்ச இலக்கண குறிப்பு வகையை சார்ந்ததாகும். சரிங்களா? ஆன்ற பெருமை பெயரச்ச வகையை சார்ந்தது. சரி, அடுத்து 7வது குறள் பாருங்க. 417வது குறளாக திருக்குறள் இந்த குறள் இடம்பெறுது. பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லா இளைத்துணர்ந்து தீண்டிய கேள்வியவர்
அப்படின்னு போட்டிருக்காங்க. மீண்டும் வாசிக்கிறேன், பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லா இழைத்துணர்ந்து தீண்டிய கேள்வியவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதற்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையோர் சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒருபொழுதும் தீய சொற்களை கூற மாட்டார். புரியுதா? நல்ல கேள்வி அறிவு பெற்று ஞானம் அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்க, அவங்க பேசுறவங்க அவங்க கிட்ட சொல்ல வந்த விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் எந்த ஒரு தகாத வார்த்தையும் இவர் பயன்படுத்த மாட்டார் அப்படிங்கிறது தான். நல்லவங்க வாயில கெட்ட வார்த்தை வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கலப்பு ஒரு அர்த்தத்தை வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. சரியா? சரி, குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. நிதிஷ்குமார் பார்த்தீங்கன்னா, சார் நீங்க எடுக்கிற கிளாஸுக்கு எங்களுக்கு மெட்டீரியல் இருந்தா ஈஸியா புரியும், அதனால அந்த மெட்டீரியலை டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தாராளமாக வந்துட்டு அட்டாச் பண்ணலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிபிடியில் குரல் மட்டும்தான் வந்துட்டு டைப் பண்ணியிருக்கோம். இந்த குரலுக்குண்டான விளக்கம் நான் வாய் வழியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த குரல் விளக்கத்துக்குண்டான படிப்பு அறிக்கை, டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட படிப்பு அறிக்கை இருக்குது, நான் கொடுக்குறேன், அது உங்களுக்கு விரைவில் வந்து சேரும், பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி தேர்வு அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த அறிக்கை புத்தகம் உங்களுக்கு விரைவில் வழங்கப்படும், ஒரி பண்ண வேண்டாம். சரிங்களா? சரி, அப்ப இந்த குரலுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? கற்றறிந்த ஞானம் உடையோர் தவறாக சில விஷயத்தை வந்துட்டு சொல்ல வர்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலுமே தீய சொல்ல பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த குரல் நமக்கு கொடுக்குது. சரியா? இதுல பாத்தீங்கன்னாக்க சில சொல்லுடைய பொருள், பிழைத்துணர்ந்தும் அப்படிங்கிற ஒரு சொல் முதலே வருதா, பிழைத்துணர்ந்தும் அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன, தவறாக உணர்ந்திருந்தால். சொல்ல வர கருத்தை வந்துட்டு தவறாக எடுத்துக்கொள்ளுதல், தவறாக உணர்ந்திருந்தால் அப்படிங்கிற வார்த்தைய அர்த்தத்தை இந்த பிழைத்துணர்ந்தும் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பேதைமை, பேதைமை அப்படின்னாக்க அறியாமை. சரியா? அறியாமை அப்படிம்பாங்க, அறியாமல் கூட தன்னுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. அப்ப பேதைமை என்றால் அறியாமை அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இழைத்துணர்ந்தும், இழைத்துணர்ந்தும் அப்படிங்கிற வார்த்தை நுட்பமாக ஆராய்ந்து அப்படிங்கிறது அர்த்தம். இந்த அர்க்கல இழைத்துணர்ந்து என்றால் நுட்பமாக ஆராய்ச்சி செய்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சொல். ஈண்டிய அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் ஆய்ந்து அறிந்த. ஸோ நுட்பமாக ஆராய்ச்சி செய்யறது வந்துட்டு இழைத்துணர்ந்த, அதுலேருந்து வரக்கூடிய கருத்து இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வார்த்தை வச்சு சொல்கிறாங்க, ஈண்டிய அப்படிங்கிற வார்த்தை பயனாகுது. புரியுதா? இதுதான் இந்த குரலில் இருக்கக்கூடிய வார்த்தைக்குண்டான அர்த்தம். சரியா? இங்கே ஒரு வார்த்தை வந்து டைப் பண்ணாமல் விட்டாங்க, இழைத்துணர்ந்த ஈண்டிய அப்படிங்கிற ஒரு சொல் வந்துட்டு இங்கே மிஸ் ஆகுது. சரியா? முழு குரல் பார்த்தீங்கன்னா பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லா இழைத்துணர்ந்து ஈண்டிய தீண்டிய கேள்வி அவர். ஓ, அதைத்தான் அப்படி போட்டாங்களோ, இழைத்துணர்ந்து பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா இழைத்து உணர்ந்து தூ வரும், ஈண்டிய அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு இந்த இடத்துல வரும், தீண்டிய இல்லை ஈண்டிய, ஏன்னா தூ வந்து நம்ம இந்துடைய உள் குறிக்குள்ள வந்துட்டு போட்டுருவோம். ஸோ ஈண்டிய அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் எழுதிய சரியான சொல், தீண்டிய நீங்க வராது, ஈண்டிய அப்படிங்கிற எழுத்து தான். நீங்க திருக்குறளை புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈண்டிய அப்படிங்கிற வார்த்தை தான், ஈண்டிய அப்படின்னா அறிந்து தெரிந்து கொண்ட அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்க 418வது, அதாவது நம்ம அதிகாரத்து பிரகாரம் பார்த்தா 8வது குறள், கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. மீண்டும் வாசிக்கிறேன், கேட்பினும் கேளாத தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி அப்படின்னு 8வது குறள் வந்துட்டு இருக்குது. இந்த குறளுக்கு அர்த்தம் என்ன, கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருப்பினும் அதை கேளாத செவிட்டு செவியாகவே கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்க. காது செவி வழியா வந்துட்டு சும்மா கதையை வந்துட்டு கேட்டா மட்டும் பத்தாது,
கேள்வி ஞானம், அறிவை வளர்க்கக்கூடிய கேள்வி ஞானம் கேட்கக்கூடிய செவியாக அது இருக்கணும். அப்படி கேள்வி ஞான செல்வியா செவியாக அது இல்லை அப்படின்னா அது செவிடனுக்கு சமந்தான் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொடுத்த ஒரு குரல் தான் இந்த எட்டாவது குரல். இந்த எட்டாவது குரல்ல பாத்தீங்கன்னா சில சொற்கள் இருக்குல்ல, தகையவே அப்படிங்கிற வார்த்தை இருக்கா, தகையவே அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா தன்மையதே, தன்மை, அதாவது கேள்வி ஞானம் இல்லாத தன்மையை கொண்ட செவி, அந்த தன்மை அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பதற்காகத்தான் இங்க தகையவே அப்படிங்கிற சொல்லு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, தோற்கப்படாத அப்படின்னு இருக்குதா, தோற்கப்படாத அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா துளைக்கப்படாத செவி அப்படின்னாக்க என்னன்னா கேள்வி அறிவு, அந்த அறிவு சொற்கள் வந்து கேட்காத செவி, அந்த அறிவு சொற்கள் துளக்கப்படாத செவியானது செவிட்டு செவிக்கு சமம். அப்ப தோற்கப்படாத அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் நல்ல வார்த்தை துளக்கப்படாத செவி அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க கொடுக்குது, சரிங்களா? சரி, அடுத்தது ஒன்பதாவது குரல் பாத்தீங்கன்னா என்னது, நுணங்கிய கேள்வி அறிவல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. மீண்டும் வாசிக்கிறேன், நுணங்கிய கேள்வி கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது அப்படிங்கிறாங்க ஒன்பதாவது குரல்ல. இந்த குரலுக்கு உண்டான விளக்கம் என்ன, நுட்பமாகிய கேள்வி அறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுபவரை காண்பது அரிது அப்படிங்கிறாங்க. புரியுதா? நுட்பமான கேள்வி அறிவு வந்துட்டு இல்லாதவங்க யாருமே பணிவான சொற்களை பேசுபவரை பாக்குறது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. நீ ஒழுங்கா இருந்தா தானே உன்னை சுத்தி உள்ளவன் உங்ககிட்ட ஒழுங்கா நடப்பேன். அந்த மாதிரி நீ பார்த்தனாக்கு வந்துட்டு நுட்பமான அறிவு இருந்தவனா இருந்தாச்சான் உங்ககிட்ட வந்து பழகுறவே நல்லவனா வந்து பழகுவியான், அவனும் அறிவாளியா வந்து பழகுவியான், இல்ல மாறி போயிரும் கதை. சோ அப்படி ஒரு அர்த்தத்தை வந்துட்டு கொடுத்த குரல் தான் இந்த 419வது குரல், நம்ம அதிகாரத்துல 9வது குரல். இந்த இடத்துல சில முக்கியமான வார்த்தை, நுணங்கிய அப்படின்னு சொல்லி குரல் வந்துட்டு தொடங்குதா, நுணங்கிய அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் நுட்பமாகிய, அறிவு நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நுட்பமாகிய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிற சொல் தான் நுணங்கிய அப்படிங்கிற சொல். சரி, இதுல இன்னொரு சொல் வணங்கிய அப்படின்னு இருக்குதா, வணங்கிய அப்படின்னாக்க பணிவான, சரியா? நுட்பமான அறிவு இல்லாதவன் பணிவான மனிதரை சந்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரலாக இந்த குரல் அமைந்துள்ளது. சரி, அடுத்து இதனுடைய 10வது குரல் பாருங்க, செவியிர் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாலினும் என் அப்படிங்கிறாங்க. செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாலினும் என். அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ரீதியாக வரக்கூடிய ஒரு திருக்குறள், என்ன அப்படி நீ வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இல்ல, அப்படி ஒரு கேள்வி ரீதியாக கேள்வி பாவனையில் தொடுக்கப்பட்ட ஒரு குரல் தான் இந்த குரல். இந்த குரலுடைய அர்த்தம் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்வியின் வாயிலாக செவிச்சுவையை உணராதவன் உணவின் வாயிலாக வாய்ச்சுவையை மட்டுமே உணர்ந்தால் அவன் இருந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் என்ன அப்படிங்கிறாங்க. ஓகே, செவிக்கு சுவை என்ன, அறிவை வளர்ப்பதற்குண்டான கேள்விகளை கேட்பது. அந்த கேள்வி ஞானம் இல்லாத ஒரு மனிதன் வெறும் உணவை மட்டும் சுவைச்சு உண்டு வாழ்ந்தால் அவன் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை, அவன் வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒண்ணுதான் பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொடுத்த 10வது அதிகாரம் தான் இந்த 420வது அதிகாரம் இங்க, சரியா? சரி, இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சில முக்கியமான சொற்கள் அதற்குண்டான விளக்கம், வாயுணர்வின் மக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்களா, வாயுணர்வின் மாக்கள், இதற்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா வெறும் வாய்ச்சுவை மட்டுமே அறியும் மக்கள் அப்படின்னு அர்த்தம், உணவு சுவை மட்டுமே அறியக்கூடிய மக்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. உணவு சுவை மட்டுமே அறியக்கூடிய மக்கள் அப்படிங்கிற அர்த்தம் இங்க கிடைக்குது.
அடுத்து பாத்தீங்கன்னா அவியினும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அவியினும் அவிஞ்சு போதல் அப்படின்னாக்க அர்த்தம் என்ன, இறந்து போதல் அப்படிங்கறதுதான் இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். அப்ப செவி உணர்வு இல்லாத மனிதன், உணவு சுவையை மட்டும் சுவையாக நினைக்கக்கூடிய மனிதன், இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி ஒன்றுதான் அப்படிங்கிற கருத்தை இந்த குரல் நமக்கு தருது. சரிங்களா? சோ இன்றைய நம்மளுடைய குரல் அறிவோம் வகுப்புல நாம கேள்வி தொடர்பான 10 குரல்கள் மற்றும் அந்த குரல்களுடைய விளக்க உரை பற்றி முழுவதுமாக பார்த்தோம். பிற குரல்களுக்குண்டான கேள்வி பதில்களையும் நாம் ஒரு 10 நிமிடங்கள் தெரிந்து கொண்டோம். சரிங்களா? இப்போ நீங்க இதுல முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 10 குரல்கள். குரல் எண்ணிக்கை திருக்குறள் பிராரம் பாக்குறப்ப 410 முதல் 411 முதல் 420 அப்படிங்கிற எண்ணிக்கையில வருது. இந்த குரலுடைய விளக்கங்கள் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பரீட்சைக்கு தயாராகுங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.